சிவராஜ் இயற்கை மற்றும் யோகா மருத்துவ கல்லூரி BNYS அட்மிஷன் பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் நடைபெறுகிறது. நீட் தேர்வு அவசியம் இல்லை. தொடர்புக்கு 9842721500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். Credit Fair Pro 2023. 1500 plus flats, villas and on-spot loan approval kaana biggest property expo. August 4-5-6, Kalayarangam Hall, Trichy. AI and data science, cyber security, VLSI design, robotics, biomedical engineering pondra, industry 4.0 course kalil sera, JNN Institute of Engineering, autonomous near Red Hills, Chennai. Counseling code 1126. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். INDIA அப்படின்னு எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த கூட்டணி உருவாகாது, எல்லோரும் ஒவ்வொரு திசையில் இருக்கிறார்கள் அப்படின்னு இருந்த நிலைமையில் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க, இன்னொரு இடத்துலையும் உட்கார்ந்தாங்க, இப்போ கூட்டணிக்கு பெயர் வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த டெவலப்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அது எதிர்க்கட்சிகளுடைய இந்த அணி சேர்க்கை என்பது மீண்டும் அப்படியே தொடரும், இந்த அணி தேர்தல் வரை நீடிக்கும் நிலைக்கும் என்று நான் கருதவில்லை. அவர்களுக்குள் நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாட்டிற்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, ஆகவே நாங்களெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் என்பது அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு கருத்து. எனக்கு தெரிந்து நாட்டிற்கு எந்த நெருக்கடியும் ஏற்படவில்லை. இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் ரீதியான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, அவர்களுடைய இருப்புக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு, ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் தங்கள் இருப்பை பாதுகாத்து கொள்வதற்கும் அந்த அணி சேர்க்கை என்பது நடைபெற்றிருக்கிறது. இது வந்து சுருக்கமாக பார்ப்பதானால் அது ஒரு ஊழல்வாதிகளுடைய சங்கமம். அந்த அணியிலே வந்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களை தவிர மீறி அத்தனை பேரும் கரைபடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஊழல் கரை படிந்திருக்கிறது, கரத்திலும் படிந்திருக்கிறது. இல்லை, ப்ரூவன் ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கணும்ல, நம்ம ப்ரூவனாக என்ன கேசஸ் இருக்கு? அதாவது லாலு குடும்பத்தை தவிர நம்ம வேற எங்கே? ஏன் லாலு தவிரன்னு நீங்கள் சுருக்கமாக முடிச்சிட்டிங்கன்னு எனக்கு புரியல. லாலு எந்த குற்றச்சாட்டு? இல்லை இல்லை, குற்றச்சாட்டுலாம் இல்லை, வழக்கு, சிறை தண்டனை, இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. பெயிலெல்லாம் இருக்காங்க. ஆகவே எதுவும் வந்து இல்லை இல்லை, யாரும் வந்து சுத்தமானவர்கள் கிடையாது. நான் இவர்களை எல்லாம் சுத்தமானவர்கள் என்று அந்தந்த பகுதி மக்களே நம்பவில்லை. இன்னொரு வகையில் பார்த்தால் அது சந்தர்ப்பவாதிகளின் சங்கமம். பீகாரையே எடுத்துக்கொண்டால் நிதிஷ்குமார் தான் லாலு அவர்களையும் அவரது மனைவியையும் அவருடைய மகனையும் ஊழல் பேர் வழிகளாக முத்திரை குத்தியவர். அப்படி முத்திரை குத்திய, அவரால் முத்திரை குத்தப்பட்டவர்களோடு இன்று கரம் கோர்த்து கொண்டு எந்த நோக்கம் இவர்களுக்கெல்லாம் நான் என்ன கேட்குறேன், நாட்டை பற்றிய ஒரு சிந்தனை, ஒரு உயர்ந்த நோக்கம் அதோடு இந்த அணி சேர்க்கை நடந்திருக்கிறதா? அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு இவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் சுருங்கிக்கிட்டே இருக்குது, ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்குது. இரண்டாவது, நான் சொன்னதை போல் பல பேர் மேலே வழக்கு, பல பேர் மேலே விசாரணை, ஊழல் புகார், லஞ்ச புகார். டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோனுடைய அவனுடைய மதுபான கொள்கை, அந்த கொள்முதல் ஊழல் எதுவரை போயிருக்கிறது என்றால் தெலுங்கானா வரை போய் சந்திரசேகர ராவுடைய மகள் விசாரணை வளையத்திற்கெல்லாம் உட்படுத்தப்பட்டார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், கொள்கையும் கிடையாது, ஒரு புடலங்காயம் கிடையாதுன்றதுக்காக என்ன சொல்கிறேன்னா, இந்த முதல்ல நடந்த அந்த பாட்னா கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் முடிந்ததற்கு ஒரு இரண்டு நாள் கழித்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை, நான் ஏற்கனவே தேதியோடு ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கேன், அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் முதல் பக்கத்தில் ஒரு செய்தி, முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர் அஜய் மக்கான் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல்லி மசோதா, சிறப்பு மசோதா, முதல்ல காங்கிரஸ் ஆதரவு தராமல் அதை வந்து இருந்தது, இப்போ வந்து அதுக்கு நாங்கள் வந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்கு ஆதரவு தராமல் இருந்தது, இப்போ வந்து இது பண்ணுறாங்க. அப்போது எங்களை நிர்பந்திக்க முடியாதுன்னு அஜய் மக்கான் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, கெஜ்ரிவால் எங்களை நிர்பந்திக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல. என்ன சொன்னார்னா,
டெல்லியில் ஊழல் மூலம் திரட்டிய பணத்தை ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபிலும் கோவாவிலும் செலவு செய்தது என்று கூறியவர் அஜய் மக்கான். அப்போ ஊழல் பணத்தை கொண்டு போய் இன்னொரு மாநில தேர்தலில் முறைகேடாக செலவழித்த ஒரு கட்சியோடு ஒரு தேசிய கட்சி வெட்கமில்லாமல் விவஸ்தை இல்லாமல் தொடர்ந்து கூட்டணியை எப்படியாவது சேர வேண்டும் என்று துடிக்கிறது என்று சொன்னால், அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நாட்டுக்கு இல்லை, இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், அவர்களுடைய இருப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நாட்டுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, நாடு நல்லா இருக்கு. இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டால் என்ன ஆகுமோன்னு தான் இப்போ கவலைப்பட வேண்டியிருக்கு. நாடு மீண்டும் இவர்களிடம் சிக்கினால் 3 மாதத்துக்கு ஒரு பிரதமராக, மாதத்துக்கு ஒரு பிரதமராக, மொத்தம் 6 மாதத்துக்கு மேலே ஆட்சி தாங்காது. ஆனால் அதற்கான வாய்ப்பு ஆண்டவன் அருளால் அந்த ஆபத்து நாட்டுக்கு நேராது என்று நான் உறுதியாக நம்புகிறேன், திடமாக நம்புகிறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த இவங்க என்ன சொன்னாங்க நடுவில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 400 இடங்களில் பொது வேட்பாளரை நாம் நிறுத்தினால் மோடியை வீழ்த்தி விடலாம். இது முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சொன்னது. ஆமாம், நான் மறந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த கூட்டணியில் ஷேப்பாரது முன்னாடியே சொன்ன வார்த்தை 400 இடம். நான் 400க்கே போல சார் 150 சீட்டு குறைச்சிட்றேன். 350 இடத்துல நிறுத்த வாய்ப்பு இருக்கா? இல்லை என்கிறேன் நான். இன்னும் 50 சீட்டை குறைக்கிறேன். 300 இடங்களில் பொது வேட்பாளரை நிறுத்த முடியுமா? அதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நான் உதாரண சான்றுகளோடு சொல்கிறேன். உத்தரப்பிரதேசம் இந்தியாவினுடைய பெரிய மாநிலம், 80 தொகுதி இருக்கு. அங்கே 3 முனை போட்டியோ 4 முனை போட்டியோ தான் ஏற்படுமே தவிர 2 முனை போட்டி ஏற்படாது. மாயாவதி இவர்களோடு சேரமாட்டார், அதிலே அவர் தெளிவாக இருக்கிறார். ஆக போச்சாது. தமிழ்நாட்டில் 3 முனை போட்டி தான் இருக்கும். கர்நாடகாவில், கேரளா, இது ஆந்திராவில், தெலுங்கானாவில், தமிழகத்தில், ஒடிசாவில், தமிழகத்தில் 3 முனை போட்டினா எதை மீன் பண்ண? NDA இருக்கிறது. மும்முனைன்னா நீங்கள் மற்ற அணிகளும் இருக்கிறது இல்லை. நீங்கள் வந்து மேஜர் அலையன்ஸ், இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், இருங்க, பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று சீமான் வந்து திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துருவாரா? மாட்டார். சீமான் ஒரு அணியை கட்டமைச்சு இதில் தானே இருப்பார். திரு ஓபிஎஸ் அவர்களோ டிடிவியோ NDAல இடம் கிடைக்கலன்னு என்ன பண்ணுவாங்க? இல்லை, மேஜர் பார்ட்டு நம்ம சொல்ல முடியுமா? மேஜர் பார்ட்டுன்னு சொல்ல முடியாது சார். இவர்கள் தோற்கடிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய குறிக்கோள் என்ன? ஓட்டுச்சிதறல் ஏற்படக்கூடாது. இதுதானே அவங்க சொன்னது. ஓட்டுச்சிதறல் ஏற்படுமா இல்லையா? அதில் ஏன் NDAக்கு பல தொகுதிகள் கிடைக்காது? ஏன் கிடைக்காது? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே எடுத்துங்க சார். இங்கே சென்ற முறையை போல் ஸ்வீப் செய்ய முடியுமா? ஆட்சியின் மீது அதிருப்தி இல்லையா? ஸ்வீப் செய்ய முடியுமா? பணத்தை வாரி எரிப்பதற்காக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவுக்கும் 26 தேர்தல் ஒரு கௌரவ பிரச்சனை. 26ல மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று நம்பிக்கை ஊட்ட 24 முக்கியம். அப்போ அதிமுக பணம் எடுக்காமல் இருக்குமா? ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், 300 சீட்டுக்கே வாய்ப்பு இல்லை. ஒடிசாவில் நவீன் பட்நாயக் இவங்களோட சேரப்போகிறது இல்லை. ஆந்திராவில் ஜெகன் சேரமாட்டார், சேரமாட்டார். குமாரசாமி இப்போ சேரமாட்டார்ன்ற தேவகவுடா ஒரு நிலையில் இருக்கார், குமாரசாமி ஒரு நிலையில் இருக்கார், சந்திரசேகர் ராவும் அதே கதை தான், சந்திரபாபு நாயுடும் அதே தான். ஆக இவர்கள் விரும்புவது போல 350 தொகுதிகளில் பொது வேட்பாளர் என்பது, அதாவது பிஜேபி வர்சஸ் இன்னொரு கட்சி என்கிற நிலைக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் அவங்க நம்ம அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பொது வேட்பாளர் அப்படின்ற விஷயம் சொன்னாலுமே கூட இன்னொன்று சொல்கிறாங்க, மோடிக்கு எதிராக ஒரு அணி அமைத்து விட்டோம், அதுவே வந்து எங்கள் அணிக்கு, இது எங்களுக்கு வெஸ்ட் பெங்கால மம்தாவுக்கு பலன் அளிக்கும், ராஜஸ்தானில் காங்கிரஸுக்கு பலன் அளிக்கும், தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பலன் அளிக்கும் அப்படின்றாங்க. ஐயோ சார், ஏற்கனவே வலுவாக இருக்கிற மாநிலத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் அவங்க வாங்கின சீட்டை வாங்க முடியுமா, தமிழ்நாட்டில் இவங்க வாங்கின சீட்டை வாங்க முடியுமான்றது ரெண்டாவது விஷயம். நாங்கள் ஒன்று செஞ்சுட்டோம் ஒன்று செஞ்சுட்டோம்னு உறக்க கூவிக்கிட்டு இருக்காங்க. இருட்டில் தனியாக போகிறவன் பயந்துக்கிட்டு பாட்டு பாடுவான், அந்த கதையாக இருக்குது இவங்க கதை. சரி, எல்லாம் ஒன்று செஞ்சுட்டீங்க, உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடே இல்லை, ஒரு பிரதமர் வேட்பாளரை சொல்லுங்கள், முடிஞ்சு போயிடும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், ஏன் சொல்ல முடியல, ஏன் தடுமாறுறீங்க? காங்கிரஸ் எப்படி தெரியுமா இருக்குது? இந்த சொல்லுவாங்க, ஊரில் நல்லா வாழ்ந்தப்பா வாழ்ந்துக்கிட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க, வாழ்ந்துக்கிட்ட குடும்பம்னு வாங்க. அதாவது கொஞ்சம் நொடிஞ்சிட்டாங்கன்னா அவர்களை பற்றி சொல்லும்போது, ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்து கடைசியில் ஒரு சின்ன வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வாழ்ந்துக்கிட்ட குடும்பம்ப்பா, அதெல்லாம் ரொம்ப கௌரவமாக ஓகோன்னு வாழ்ந்த குடும்பம்ப்பா ஒரு காலத்தில் அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்ட கட்சியாக காங்கிரஸ் இன்றைக்கு காட்சி அளிக்கிறது. யார் யாரிடம் போய் மடியேந்துவது, சீட்டுக்கு நிற்பது, யார் வாழ் யார் வீட்டு வாசல் நிற்பதுன்னு ஆகிட்டுது. நீங்கள் வந்து என்ன ஆக போகுது, மம்தா பானர்ஜி என்ன கொடுப்பாங்க, 5 சீட்டு போடுவாங்க. 2 நாளாக செய்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு சீட்டை குறைக்க போகிறாங்கன்னு. ஏன்னா மையத்தை அவர் உள்ளே இழுக்கணுமா, மையம் அதோட க்ளோஸ் ஆயிரும். இவர் விரிக்கிற விலையில் போய் விழுந்து
கமல்ஹாசனுக்கு எம்பி சபலத்தில் போனார்னு வச்சுங்க, அதுவும் ஜெயிக்க முடியாத தொகுதி கொடுத்து பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கதை க்ளோஸு. சீட்டு தரம் நோட்டு தரம்லாம் பேரங்கள் துவங்கி விட்டதாக பேசப்படுகிறது, அது நமக்கு தெரியாது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு இடத்திலும் அடுத்தவர்களை அண்டி நிற்கக்கூடிய நிலைக்கு காங்கிரஸ் இறங்கி இருப்பது அதனுடைய வீழ்ச்சிக்கு ஒரு உதாரணம், சிறந்த உதாரணம். ராகுல் காந்தி பாத யாத்திரை இந்தியாவே திற புரட்டி போட்டுருச்சு, காங்கிரஸ் கட்சியை ஓஹோன்னு கொண்டு வரப்போகுது அப்படின்னு. பாத யாத்திரையின் போதும் பாத யாத்திரை முடிந்த சூட்டோடும் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் பிரஸ்தாபித்தார்கள். என்னாச்சு அந்த பெருமை, பழம்பெருமையெல்லாம் என்னாச்சு? அவ்வளோதான், ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னு சொன்னீங்க, அதுக்கு பிறகு சுருதி இறங்கிச்சு, நாங்கள் பிரதமர் வேட்பாளர் யாரையும் வற்புறுத்த மாட்டோம். அதுக்கு பிறகு இன்னும் சுருதி இறங்கிடுச்சு, நாங்கள் சில மாநிலங்களில் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைமைக்கு வந்துரு கூட தயாராக இருக்கிறோம். என்ன காரணம்? ஒற்றை புள்ளி இவங்களை இணைச்சிருக்கு. அந்த ஒற்றை புள்ளிக்கு என்ன காரணம்? அச்சம் பிடித்து ஆட்டுகிறது இவர்களை. அதனால் மோடியை வீழ்த்த வேண்டும். யார் வருவா வர வேண்டும்? இது தொடர்பாக பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு, யார் வரணும் என்பதை தாண்டி யார் வரக்கூடாது அப்படின்றது. யார் வரணும்ன்றது உங்களால் சொல்ல முடியல, அதை மறைக்கதற்கு யார் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. யார் வர வேண்டும் என்று இவர்களுக்கு சொல்ல துணிவில்லை, சொல்ல திராணி இல்லை, சொல்ல முடியாத நிலை, கையறு நிலையில் எதிர்கட்சிகள் இருக்காங்க. அதனால தான் யார் வரக்கூடாதுன்றது தான் முக்கியம், யார் வரக்கூடாதுன்றது தான் முக்கியம். அதாவது மோடி அச்சம், இடி அச்சம், ஐடி அச்சம் இவர்களை பிடித்து ஆட்டுகிறது. அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க, மூணு பேர் கூட்டணி அமைச்சிருக்காங்க. கூட்டணியெலாம் இல்லை சார், ஊழல் வெளிக்கொண்டு வருவாங்க சார். சார் நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ்காரங்களுடைய ஊழலை காங்கிரஸ் ஆட்சியை வெளியே கொண்டு வந்துடுமா? இன்னொரு கட்சி தான் கொண்டு வரும். பிஜேபி ஆட்சியில் ஏதாவது தவறு நடந்திருக்குன்னா இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை. சும்மாவது நீங்களாக சொன்னீங்க, அதானி பலன் அடைந்தார், அதானி பலன் அடைந்தார், அதானி எந்தெந்த மாநிலத்தில் யார் யார் ஆட்சியில் தொழில் கொடுத்துருக்கீங்க அவருக்குன்னு அந்த லிஸ்ட்டையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ காங்கிரஸோ அல்லது எதிர்கட்சி கூட்டணியோ ஒருவேளை அத்தைக்கு மீசை முளைத்து சித்தப்பாவானால், ஒருவேளை ஆட்சி அமைத்தா, அப்போ நீங்கள் பிஜேபி ஆட்சி தோண்டாமல் ஊழலை இது பண்ணாமையாக இருப்பீங்க? ஏற்கனவே பண்ணவங்க தானே நீங்கள். திமுக கிட்ட எப்படி 63 சீட்டு வாங்கினீங்க? மாநில கலைஞர் டிவியில் ரைடு விட்டு தானே கீழே சீட் வாங்கினீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு அது மறந்துருச்சா? இல்லைனா உங்கள் பவுஷுக்கு 63 சீட்டு திமுக கொடுக்குமா? ஆகவே தான் சொல்கிறேன், இந்த ஆட்சி எதிர்கட்சி இன்னொரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் இன்னொரு தவறு செய்த ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களுடைய தவறுகள் வெளிச்சத்துக்கு வரும். நீங்கள் அவங்க ஐடி இடிலாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஸ்டாலின் அவர் ஒத்துக்கணும், டிவிஎஸ்சி அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரா, விஜயபாஸ்கருக்கும் வேலுமணிக்கும் எதிராக மிஸ்யூஸ் பண்ணுறாரா, கொடநாடு கேஸை ஊரை போட்டு வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரா அப்படின்ற விமர்சனங்களும் வரும்ல. மூன்று முறை வேலுமணி வீட்டில், ரெண்டு முறை மூன்று முறை போனீங்க விஜயபாஸ்கர் வீட்டுக்கும் வேலுமணி வீட்டுக்கும், என்ன காரணம்? தீவிரமாக செயல்படுறாரு, அதை முடக்கணுன்றது தான் காரணமா என்ற கேள்வி வருதுல்ல. எப்படி நீங்கள் தேர்தலின் போது இவர்களுடைய ஊழல் கொண்டு வருவோம்னு ஸ்டாலின் பேசினார், அதனால் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறீங்க. அதே தான் மோடி திராவிட பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லிச்சு பல வாக்குறுதிகள், அதுவும் ஒன்று காங்கிரஸ் ஆட்சி ஸ்கேம் ரிஜீம் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லியது. ஏ டு செட் ஸ்கேம்ஸ் நேம் பண்ணாங்க சொன்னாங்கல்ல, அந்த ஸ்கேம் இப்போ வெளியே கொண்டு வர்றாங்க. அதே போல் எங்கெங்கே வந்து தேர்தல் அரசியலில் பணம் பிரவாகமாக பாய்கிறதோ அந்த மாநிலங்களின் பக்கம் மத்திய வருவாய் அமைப்புகளின் கவனம் திரும்பி இருப்பது என்பது இயற்கையாக எதிர்பார்க்கக்கூடியது, வரவேற்கக்கூடியது. ஆனால் இதில் ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் சுமத்துறாங்க, எங்கெல்லாம் வந்து இடி சிபிஐ வச்சு ப்ரெஷர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க. இப்படி தான் அஜித் பவார் மேலேயும் பிரஃபுல் பட்டேல் மேலேயும் 1008 குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்கிறேன், இந்தியன் ஏர் இண்டியா லாஸ் ஆனது காரணமே பிரஃபுல் பட்டேல் தான் அப்படின்னு சிஏஜ் ரிப்போர்ட்ல வினோத் சொன்னார். அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய பிரஃபுல் பட்டேல் கூட இப்போ என்டிஏ கூட்டத்தில் மோடி பங்கேற்கிறார். நிச்சயமாக அஜித் பவாருக்கு எதிரான வழக்கு நீர்த்து போக செய்யப்படுமானால் அது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்படி செய்ய முடியாதபடி உங்களால் தடுக்க முடியும், தடுக்க வேண்டும். இன்றைக்கு சில சமூக அமைப்புகள் பொதுநல வழக்குகளை தொடுக்கிறார்கள், பொதுநல வழக்குகளை தொடுத்து நீதிமன்றத்தின் பார்வையை அந்த விஷயத்தின் பக்கம் திருப்புகிறார்கள். சிறந்த உதாரணம் அறப்போர் இயக்கம், அது அந்த அறப்போர் இயக்கம் வழக்கு தொடுத்து உயிர் கொடுத்திருக்கிறது சில மேட்டரில். அதே மாதிரி சில பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸு பிஐஎல் மூலமாக கேளுங்கள், உங்களை யார் தடுத்தது, அதே போல் அதை யார் ஜஸ்டிஃபை பண்ணது, ஜஸ்டிஃபை பண்ணுகிறார்களா? ஆகவே அன்ஹோலி அலையன்ஸ் என்று நீங்களும் வந்து சொல்லக்கூடாது.
நீங்கள் என்ன தடுக்க முடியறதுக்கு என்ன முயற்சி பண்ணுங்களோ பண்ணுங்கள். அன்ஹோலி அலையன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணதே நீங்கள் தான் கடந்த காலத்தில். ஆகவே எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணம் படைத்தது காங்கிரஸ், அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம். யார் யாரையெல்லாம் ஊழல் பேர் வழிகள் ஊழல் குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சுமத்தியதோ கிட்டத்தட்ட 3-4 பேரை அமைச்சரவையிலே முதலமைச்சர் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் அஜித் பவாரை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி மூணு விரல் இப்படி காட்டுதுன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அஜித் பவாரை சேர்க்கை அல்லது அவர் இந்த வழக்கு நீர்த்து போக செய்யப்படுமானால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போது மத்திய அரசுக்கு எதிராக இந்த மணிப்பூர் விவகாரத்தில் வந்து INDA கூட்டணி வந்து இது நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் கொண்டு வந்திருக்காங்க. 10ஆம் தேதி பிரதமர் அவர்கள் பதிலளிக்கிறார், 8ஆம் தேதியிலிருந்து விவாதம் தொடங்குகிறது. இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் தோக்குன்னு தெரிஞ்சாலுமே கூட அவங்க கொண்டு வரதுக்கு காரணம் மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமரை பேச வைக்க வேண்டும், பேக் ஃபுட்ல கவர்மெண்ட்டை தள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இதுல வந்து பிரதமர் பேச்சு எப்படி இருக்கும், உரை எப்படிப்பட்டதாக அமையும்? பிரதமர் மிக ஒரு ஃபுல் ஃபோர்ஸோடு பேசக்கூடியவர். நிச்சயமாக பல குற்றச்சாட்டுகளுக்கு பல விமர்சனங்களுக்கு சூடான பதிலை, உரிய பதிலை அவர் நாடாளுமன்றத்தில் தருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மணிப்பூர் விவகாரம் என்பது ஒரு கொடூரமான விவகாரம், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது மாதிரியான விவகாரங்கள் வேறு சில மாநிலங்களிலும் நடைபெற்றிருக்கிறது, அதை பற்றி இந்த எதிர்க்கட்சிகள் கவலைப்படவில்லையே என்கிற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும், அந்த விமர்சனங்கள் காரணமாக இந்த கொடூரம் மறக்கப்படக்கூடியதோ மறைக்கப்படக்கூடியதோ அல்ல. மனித இனத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய செயல் அல்ல அங்கே நடைபெற்ற செயல். அந்த மாநில அரசு வன்மையான கண்டனத்துக்குரிய செயல். மிக மிக ஒரு அந்த அரசாங்கம் கலவரத்தையோ அல்லது ஒரு இதையோ முழு வீச்சில் உரிய நேரத்தில் கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்ற விமர்சனத்தில் எந்த முனையளவும் நாம் சுருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையில் வெவ்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது அந்த மணிப்பூர் விவகாரம். அதை எதிர்கட்சிகள் மறைக்க பார்க்கின்றன. வெறும் சென்சிட்டிவாக எமோஷனலாக அந்த ஒரு பெண் இரண்டு பெண்கள் நடத்தப்பட்ட விவகாரத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய வன்முறை குழுக்கள், அதற்கு கிடைக்கக்கூடிய நிதியுதவி, போதை, பெருமளவு 100,000,000,000 ரூபாய் அளவுக்கான போதை அந்த மாநில அரசு ஒழுங்கிருப்பது, எல்லா விஷயமும் இருக்காது, அதில் பல விவகாரங்கள் கலந்திருக்கிறது. அதே போல் இனக்குழுக்களுக்குள் இருக்கக்கூடிய சிக்கல், மதமாற்ற நடவடிக்கைகள், இத்தனை விவகாரங்கள் கலந்தது தான் மணிப்பூர் கலவரம், மணிப்பூர் பிரச்சனை அங்கே எரிகிற நிலைமைக்கு இத்தனை விவகாரங்களும் காரணம். ஆனால் அந்த அதனுடைய வீரியத்தை எதிர்க்கட்சிகள் ஒரு பகுதியை மறைத்துவிட்டு வெறும் அரசியலாக்குவதற்கு, தொடர்ந்து அரசியல் செய்வதற்கு பதில் சொல்லுகிறோம் என்று ஆளும் தரப்பு தயாராக இருந்தாலும் இல்லை, பிரதமர் தான் பதில் சொல்ல வேண்டும். அங்கே தான் ஒரு கேள்வி வருது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாரு நான் பேச தயார் அப்படின்றாரு. பியூஷ் கோயல் ராஜ்யசபால பாஜகவின் தலைவர், அவர் சொல்றாரு கவர்மெண்ட் சொல்லுகிறேன் பல முக்கியமான பிரச்சனைகளில் நாடாளுமன்றத்தில் கடந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அல்லது அவை முன்னவர் லீடர் ஆஃப் த ஹவுஸ் பதில் அளித்திருக்கிறார். இல்ல ஒரு வீடியோவை காட்டுறாங்க காங்கிரஸ் என்ன அப்படின்னா, நிர்பயா சம்பவத்தின் போது மன்மோகன் சிங் அவர்களே பேசினார் பிரதமராக, ஏன் மோடி பேசலன்னு கேட்கிறாங்க. இல்ல நான் சொல்லுகிறேன், பிரதம அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதற்கு பதில் அளிப்பார். அந்த ஒரு இந்த சம்பவம் குறித்து மிக விரிவாக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போது இந்த விவகாரத்தையும் பேசுவார். ஆனால் இது ஒரு பெரிய எதிர்க்கட்சிகள் வந்து இதில் கடைசியாக என்ன சொல்ல முடியும், பிரதமரை பேச வைத்து விட்டோம்னு தான் சொல்ல முடியும். நீங்களே கூறியது போல் இந்த தீர்மானம் தோல்வியை தழுவப் போகிறது. எதிர்க்கட்சிகளே சொல்கிறாங்க இந்த தீர்மானம் மட்டுமல்ல, காங்கிரஸ் எதிர்பார்த்தது பெரிய அந்த டெல்லி இதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் அதாவது அப்போஸ் பண்ணுறது, கெஜ்ரிவால் நம்ம பின்னாடி நின்னோம்னா அந்த பில்லு தோத்துரும் நினச்சாங்க. இன்றைக்கி ரெண்டு கட்சி ஆதரவு தர முன் வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சில அதிர்ச்சிகள் தொடர்ந்து காத்துட்ருக்கு எதிர்க்கட்சி கூட்டணிக்கு கிடைக்கும். மகாராஷ்டிராவில் சரத்பவார் புனேயில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடாது என்று ரொம்ப இதுவாக இருந்தாங்க, அவர் சட்டம் பண்ணலை. ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது, லோகமானிய பாலகங்காதர திலகர் சம்பந்தப்பட்ட ஒரு விருது வழங்குகிற நிகழ்ச்சி, அங்கே பிரதமர் வராரு, அது ஒரு முக்கியமான நிகழ்வு, அதை அரசியலாக்குறாங்க. அதில் பிரதமர் போகிறதுக்கு நீங்கள் போகக்கூடாது, அதுக்கு கருப்பு கொடி, இப்படி ஒரு மலினமான அரசியல், தனிநபர் துவேஷ அரசியல், பிரதமர் மீது வெறுப்பை உமிழ்ந்து இவர்கள் நடத்துகிற அரசியல் அவருக்கு சாதகமாக தான் திரும்பும். இவர்கள் நினைப்பது நடக்காது. இவங்க எங்கே இப்போ ஏற்கனவே வலுவாக இருக்காங்களோ அதை தாண்டி இவர்களுடைய பகுதி விரிவடைய வாய்ப்பே இல்லை. வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சில பகுதிகளில் மீண்டும் சேதாரத்தை இவர்கள் சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே
மணிப்பூர் விவகாரத்தை இவர்கள் அரசியலாக்குகிறார்கள் என்கிற கருத்தும் பொதுவெளியில் இருக்குது. எப்படி மாநில அரசு மீது கடும் விமர்சனங்கள் இருக்கின்றனவோ அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் இதை ஊதி பெரிதாக்கி ஒரு விவகாரம் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டுக்கு போய் நம்மை சிறுமிப்படுத்துகிற செயலையெல்லாம் மக்கள் ரசிக்கவில்லை. ஆகவே தான் சொல்கிறேன், இந்த எதிர்க்கட்சிகளுடைய முயற்சி பலிக்காதுன்றது. இப்போ தமிழகத்தை பார்த்தோம்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரையை தொடங்கியிருக்காரு. ராமேஸ்வரத்துலேருந்து அப்படி சிவகங்கை வந்து, சிவகங்கையிலேருந்து அடுத்து மதுரை போய், மதுரையிலேருந்து கன்னியாகுமரி போகுது. இந்த 168 நாட்கள் நடக்க இருக்கிறது இந்த யாத்திரை. 5 ஃபேஸாக நடத்துகிறாங்க, 11 பொதுக்கூட்டங்கள் நடக்கிறது, மத்திய அமைச்சர்கள் வர இருக்கிறது. முதல் நாள்லேயே வந்து திரு அமித்ஷா அவர்களே தொடங்கி வைத்தார். அவர் அண்ணாமலை கொடுத்த அந்த உபசரிப்பை பார்க்குறோம், திரு அவர் கையை எப்படி ரியாக்ட் பண்ணார், அவங்க கூட இந்த போன்ஹமி பார்க்குறோம், பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய விதம், இதுபோல் பல விஷயங்கள் வந்து நுண்ணிப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் பார்வையில் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை எப்படி இருக்கிறது? ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பாஜகவின் பக்கம் ஒரு குறிப்பிட்ட சதவிகித வாக்காளர்களை திருப்பியிருக்கிறார் என்பது தான் என்னுடைய பார்வை. இதை நான் பல சமயங்களில் பதிவு செய்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை வந்து மக்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய இடத்திற்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு விதை ஊன்றி அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். அது திரு ஜனாகிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய காலம் தொடங்கி திரு பொன் ராதாகிருஷ்ணன், சி பி ராதாகிருஷ்ணன், எல் முருகன், டாக்டர் தமிழிசை, இப்படி கே என் லக்ஷ்மணன், டாக்டர் கிருபாநிதி என்று பல தலைவர்கள் தமிழ்நாட்டில். இலா கணேசன் குறிப்பிடத்தக்க ஒரு சிறிய அலுவலகத்தில் இருந்து அவர் பணியாற்றினார். திரு இலா கணேசன் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா குறித்து மக்களிடம் பல செய்திகளை கொண்டு சேர்த்தவர் அவர். இலா கணேசன் அவர்களுக்கு அந்த பெருமை உண்டு. அதே மாதிரி பொன்னார் அவர்கள் தென்பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் சரி, பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சிக்கும், அதே மாதிரி தமிழிசை எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு உடனுக்குடன் பதில் கொடுத்து ஒரு வேகமாக செயல்படக்கூடிய தலைவராக இருந்தார். இவர்களுக்கெல்லாம் பிறகு பாரதிய ஜனதா ஓரளவு மக்களிடம் அறிமுகம் கிட்டியிருந்த, நல்ல பரவலாக கிட்டியிருந்த நிலையில் அதை மேலும் வலுப்படுத்துவதற்கான பணியை அண்ணாமலை வந்த பிறகு குறிப்பாக இளைஞர்கள் ஈர்க்கக்கூடிய தலைவராக, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷனாக மட்டுமல்லாமல் வைப்ரண்ட் அப்போசிஷனாக செயல்படக்கூடியவராக திரு அண்ணாமலை உருவெடுத்திருக்கிறார். அந்த வகையிலே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழகத்தின் புதிய பகுதிகளில் தன்னுடைய பேஸை உருவாக்கியிருக்கிறது என்றால் அதில் அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பு மகத்தானது. அவர் செல்லுகிற இடமெல்லாம் பெரும் கூட்டம் வருகிறது. இரண்டு கழகங்களையும் போல 300 ரூபாய் கொடுத்து வாகனங்கள் வசதி செய்து கொடுத்து அத்தனை க்ரௌடும் அழைத்து வரப்படுகிற க்ரௌடு அல்ல. வீட்டுக்கு பூமாலை தூவி போடுறாங்க, இல்லை பெரிய அளவு இளைஞர்கள் பார்க்க வருகிறார்கள், முதியவர்கள் வருகிறார்கள், அவரிடம் ஃபோட்டோ எடுத்துக்கொள்வதில் பெரிய ஆர்வம் காட்டுகிறார்கள். அது சிறிய நிகழ்ச்சியிலிருந்து எங்கே போனாலும் சரி, அதே மாதிரி அவர் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. சூப்பராக பேசுகிறீங்க சார்னு சொல்கிறாங்க, கை கொடுக்குறாங்க இளைஞர்கள். ஆகவே தைரியமாக பேசுகிறீங்க, தைரியமாக செயல்படுறீங்க. முதல்ல வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் தைரியமாக செயல்படுகிற தலைவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதற்கு ஒரு மகத்தான உதாரணம். என்ன, அவருடைய துணிச்சல் காரணமாகவே அவர் மிக பலரால் நேசிக்கப்பட்டார். அதுபோல் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவை வன்மையாக எதிர்க்கிறார், தைரியமாக எதிர்க்கிறார். இதை நம்ம ஜெயபாணியில் அண்ணாமலைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அந்த மாதிரி ஒரு ஒரு வைப்ரண்ட் லீடர் அவர். ஒரு அவர் அவரளவுக்கு இவருக்கு வந்து இன்னும் புள்ளிங் வரலை, ஆனாலும் அந்த துணிச்சல் இவரிடம் பார்க்க முடிகிறது. ஆகவே அவர் பின்வாங்குவதில்லை, சொல்கிற கருத்தை சொல்லிட்டு பின்வாங்குவதில்லை. அது சில விஷயங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் தன்னை மாற்றி யாராவது வந்து சரியான கருத்தை இது பண்ணுவார், ஆனால் சொல்லிய கருத்திலிருந்து பின்வாங்குவதில்லை, மன்னிப்பு கேட்பதில்லைன்றதில் சில நேரங்களில் உறுதியாக இருக்கார். அதே மாதிரி வழக்கு சந்திக்கிறேன்றாரு, நீ வா நான் உட்காந்துருக்கேன் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுன்றாரு. ஒரு பவர்ஃபுல் ஆட்சி எதிர்க்கிறோம் என்ற அச்சம் அவர்கிட்ட இல்லை. அந்த அச்சம் சிலரிடம் உண்டு. அவரோட மென்மையாக போகிறாங்க, சாஃப்டாக போயிடுவோம், எதிர்க்கிறதா இருந்தால் கூட சாஃப்டாக எதிர்ப்போம். இப்படி செயல்படுகிற சில கட்சிகள் இருக்கின்றன, சில தலைவர்கள் இருக்கிறார்கள். அண்ணாமலை அதிலிருந்து மாறுபட்டவராக இருக்கிறார். ஆகவே தான் நான் சொல்கிறேன், அவருடைய வே ஆஃப் அப்ரோச் ஆன் திங்ஸ் ஆன் மேட்டர்ஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து பல விஷயங்களில் வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் அவர் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது என்னை போன்றவர்கள் சொல்லுகிற கருத்து. மற்றபடி அவர் வந்து ஒரு பாரதிய ஜனதாவை நோக்கி மக்களை ஈர்த்து வருகிறார், புதிய வாக்காளர்களை பாஜகவின் பக்கம் கொண்டு வருகிறார், அதற்கு மேலும் உதவக்கூடிய வகையில் இந்த பயணம் இருக்கும்
என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேர்காணல் மூலமாகவும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஒரு க்வெஸ்சன் கேட்டு நான் வைண்ட் பண்ண நினைக்கிறேன் சார். இந்த யாத்திரை வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸாக நினைக்கக்கூடிய கன்னியாகுமரியில் தொடங்கியிருக்கலாம். பாரத் ஜோடோ அங்கே தான் தொடங்கியிருக்கு. முன்னாடி பல யாத்திரைகள் பாஜகவின் தேசிய யாத்திரைகள் தமிழக சென்ட்ரிக் இல்லாமல் ஒட்டுமொத்த நாடு சென்ட்ரிக்கானதே ஏக்தா யாத்திரை முதற்கொண்டு பலந்து பார்த்தோம்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் தான் தொடங்கியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தொடங்கியிருக்காரு. ஏன் கோயம்புத்தூர்லேருந்து கூட தொடங்கியிருக்கலாம், கரூர்லேருந்து தொடங்கியிருக்கலாம், சென்னையில் வேறு ஏதாவது தொடங்கியிருக்கலாம், மதுரையிலேருந்து தொடங்கியிருக்கலாம். இது போல் பல ஆப்ஷன்ஸ் இருந்தும் கூட ராமேஸ்வரத்துலேருந்து தொடங்குறாரு, தென் மாவட்டங்களில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் பேசும்போது பிரதமருடைய போட்டியிடுவது ராமேஸ்வரத்தில் இருக்கிறதுக்கான ஒரு பரிசீலனை இருக்கிறது அப்படின்னு ஒரு வாதம் தொடர்ந்து வைக்கப்படுவது கனெக்ட் பண்ணப்படுது. இந்த ரெண்டு டாட்டை கனெக்ட் பண்ணி பிரதமர் போட்டியில் வாய்ப்பு இல்லை. அது ஒரு புனிதமான ஆன்மீக பூமி ராமேஸ்வரம் என்பது, காசிக்கு போனவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வருவது என்பது இருக்கிறது. அதை வைத்து கூட கனெக்ட் பண்ணுகிறார்கள். இப்போ பிரதம அமைச்சர் அவர்கள் வாரணாசியில் இருக்கிறார், ராமேஸ்வரத்தில் வருவாரா என்று எனக்கு அது தெரியல. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் ராமநாதபுரத்தில் பயணம் மேற்கொண்ட போது சில தினங்கள் அவர் அங்கேயே தான் நடந்திருக்காரு, முதல் சில தினங்கள். அப்போ அவரிடம் நேரடியாக அந்த பகுதி மக்களே கேட்டிருக்கிறார்கள், பல பேர் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள், மீனவர்கள் கேட்டிருக்கிறார்கள், பெண்கள் ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருக்கிறார்கள், முதியவர்கள் ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறார்கள், பிரதமரை இங்கே போட்டியிட சொல்லுங்கள், நாங்களெல்லாம் விரும்புவதாக சொல்லுங்கள் என்று கூறிய போது அவர் வந்து நான் உங்களுடைய உணர்வுகளை பிரதமரிடம் வெளிப்படுத்துகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எந்த விவாதமும் பாரதிய ஜனதாவில் நடைபெறவில்லை என்று சில நண்பர்கள் சொல்கிறார்கள். ஏற்கனவே அது ஒரு ஆன்மீக பூமி, ஒரு அங்கிருந்து தொடங்குவோம் என்று ஒரு சிம்பாலிக்காக தொடங்கப்பட்டிருக்கலாம். தேசியமும் தெய்வீகமும் தமிழகத்தில் மீண்டும் தழைத்தோங்க வேண்டும். ஏனால் தேசியத்திற்கு எதிராகவும் தெய்வீகத்திற்கு எதிராகவும் செயல்படுகிற சக்திகள் அது வந்து கூக்குரல் இடுகின்றன. அது வந்து ஒரு மத அடிப்படையில் ஏதோ இங்கே பிரிவினை இருப்பது போல கருத்துக்களை விதைத்து பாரதிய ஜனதாவை சிறுமைப்படுத்துகிற முயற்சி நடைபெறுகிறது. ஆகவே தான் இப்படி பல ஆஸ்பெக்டில் அவர்கள் திங்க் பண்ணி அந்த இப்போ இடத்த சூஸ் பண்ணியிருக்கலாம். ராமநாதபுரத்திலே பிரதமர் போட்டியிடுவார் என்பது இப்போதைக்கு யூகங்களில் அடிப்படையிலானது என்று தான் நான் அதை பார்க்கிறேன். லாஸ்ட் க்வெஸ்சன் சார், திமுக இந்த யாத்திரை எப்படி மதிப்பிடும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல மட்டுமல்ல அதிமுகவும் கூட இந்த யாத்திரையை பார்த்து கொஞ்சம் கூர்மையாக கவனித்து கொண்டு இது என்ன என்ற ஒரு மனத்திற்குள் ஒரு குடைச்சல், ஒரு கேள்வி என்பது திமுகவுக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கும் இருக்கும். ஏனென்றால் ஒரு மாற்று சக்தியாக திரு அண்ணாமலை உருவாகி வருகிறார். நீங்கள் வந்து இங்கே வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் இவர்களுடைய மறைவுக்கு பிறகு இங்கே ஒரு வெற்றிடம், பொலிட்டிக்கல் ஸ்பேஸ், ஆளுமை வெற்றிடம் என்பது எழுந்தது. அது பற்றி மாற்று கருத்து இருக்கலாம். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவை காப்பாற்றி அந்த பலத்தை இழக்காமல் நிலைநிறுத்தியிருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கலைஞர் செல்வி ஜெயலலிதா இவர்களுக்கு ஈக்குவலாக அவரை வைக்க முடியுமா என்பதில் சிலருக்கு கருத்து இருக்குது. அதே மாதிரி தான் நான் திரு அண்ணாமலையும் நான் பார்க்குறேன். அவர்களுக்கு ஈக்குவலாகலாம் வைக்க முடியாது. ஆனால் ஒரு புதிய அரசியல் பாதைக்கு அவர் ஒரு இவர் ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார். புதிய அரசியல் பாதை தமிழகத்தில் உருவாவதற்கு நம்பிக்கை ஊட்டுகிறவராக திரு அண்ணாமலை உருவாகி வருகிறார். அந்த வகையிலே கவனிக்கத்தக்கவராக மாறியிருக்கிறார். ஆகவே கவலையோ அல்லது உற்று நோக்குதல் என்பதோ, கவலை என்று நான் மிகைப்படுத்த விரும்பவில்லை, ஒரு உற்று நோக்குகிறார்கள். இந்த மனிதர் வளர்ந்து வருகிறார் என்கிற அது அந்த பார்வை இருக்கிறதுல அது திமுகவுக்கும் இருக்கிறது, அதிமுகவுக்கும் இருக்கிறது. ரொம்ப நன்றி சார், இத்தனை நேரம் நம்மோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை விரிவாக தெளிவாக பேசியதற்காக ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.